हलो फ्रेंड्स वेलकम टू डी केयर फार्म्स यूट्यूब चैनल नम्मा चैनल पिडिच्चिरुंदा लाइक पण्णुंगा शेयर पण्णुंगा सब्सक्राइब पण्णुंगा मरक्कामा पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानैयुम प्रेस पण्णुंगा अप्पोदान नम्मा वंदु वीडियो अप्डेट पण्ण उडने वंदु उंगलुक्कु वंदु नोटिफिकेशनल वरुम इन्निक्कु नाम वंदु वीडियोल वंदु एन्न पार्क्क पोरोम्ना நம்ம ஒரு சண்டே பிளாக் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலும் நம்ம ஃபார்மில் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் வந்து நம்ம மாட்டை வந்து அதிகமாக காமிச்சதே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காங்கை இனத்தில் இருக்கக்கூடிய செவளை நிற கெடாரின்னு சொல்லணும். இப்போ இதுக்கு வந்து இப்போ தான் 4 பல் இதாகிருக்கு. முதலீத்து வந்து கெடாரிக்கன் போட்டு இப்போ 2 மீத்து வந்து இன்னும் 2-3 நாளில் வந்து கண் இறங்கிடும். இன்றைக்கி இந்த வ்ளாக் வந்து நம்ம அந்த பட்டாக்கொண்ட சேவலோடு ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும் நம்மளது வந்து டை பிளாக்ல ஃபுல் பிளாக்ல இருக்கக்கூடிய பட்டாக்கொண்ட சேவை. இப்போ நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா இது நம்ம கேஜில் வந்து ப்ரீடிங் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரீடிங் வந்து முடிச்சிருச்சு. அதுலேருந்து கலெக்ட் பண்ண எக்ஸெல்லாம் வந்து அந்தந்த பட்டாக்கொண்ட கோழிலேயே வந்து நம்ம வந்து அடைய வச்சிட்டோம். அதனால் வந்து இப்போ மறுபடியும் வந்து ஓப்பன்லேயே விட்டுட்டோம். இப்போ இது நார்மல் பெருவிட கோழிக்கு தான் வந்து இந்த சேவல் வந்து இப்போ மேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இது இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்னி விடை தான். வெள்ளைக்கால் வெள்ளை மூக்கில் வந்து இருக்கக்கூடிய கன்னி விடை. இப்போ இது வந்து இந்த பட்டக்கொண்ட சேவை தான் வந்து கிராஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம பக்கத்து நம்ம இருக்க இடத்துக்குள்ள இருக்க வந்து காய்கறி கடையில் வந்து இந்த மாதிரி வெங்காயம் வந்து கொஞ்சம் அழுகின நிலைமையில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம அப்படி கொட்டி விட்டுருக்கோம். முக்காவாசி வெங்காயத்தை வந்து கோழி வந்து நல்லாவே சாப்பிட்ருக்குச்சு. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் லோக்கல் கடைகளில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தக்காளியோ இல்லை வெங்காயமோ இல்லை எந்த காய்கறியோ வந்து அதுலேருந்து வர வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்து எடுத்து வைக்க சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு எடுத்து வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு தீவன செலவும் குறைஞ்ச மாதிரி ஆயிரும். இலவசமாக வந்து நம்ம ஒரு பில்லு போடுறதுக்கு சமமாக வந்து காய்கறி வேஸ்ட் வந்து நாம் கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் முன்னாடி பாட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கூவத்தாடி கன்னி விடை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ சைஸில் இருக்குது. எக் வைக்கிறப்ப எப்படி 2.75 கிலோ சைஸ் வந்துடும் நினைக்கிறேன். இது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ சைஸில் நம்மகிட்ட தான் இருக்குது. கூவத்தாடி வந்து இப்போ தான் நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட வந்து இப்போது 2 விடை, ஒரு பெரிய தாய்க்கோழி, அதுக்கப்புறம் வந்து கூவத்தாடியில் வந்து ஒரு ப்ரீடிங் சேவல் வந்துருக்கு. இதுலேருந்து தான் வந்து நம்ம உன்னை வந்து கூவத்தாடி லைனையும் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கோம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன ப்ரீட் இருக்குன்னா கட்டமுக்கு விசிறி வாள்லேயும் இருக்குது, அதே மாதிரி பட்டக்கொண்ட ப்ரீடும் இருக்குது. அடிஷ்னலாக வந்து இப்போ இந்த கூவத்தாடி ப்ரீடு வந்து ஆட் ஆகிருக்கு. நம்மகிட்ட இந்த கன்னி வடை வந்து முட்டை வைக்கிற டைமில் வந்து அங்கே பின்னாடி நிற்கிற அந்த கூவத்தாடி சேவலுக்கு கிராஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மகிட்ட கூவத்தாடி குஞ்சுகளும் வந்து நம்மகிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கூவத்தாடி சேவை நல்லா டபுள் பாடியில் இருக்கக்கூடிய சேவை தான். இப்போ தான் வந்து இப்போ ஒரு 1 இயர் பக்கமாக ஆக போகுது. ஆனால் வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த கோழியுமே வந்து மேட் ஆகிறதில்ல. முக்காவாசி கோழி வந்து துரத்தி தான் அணைஞ்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த கன்னி வடை வந்து முட்டை வைக்கிற ஸ்டேஜில் வந்து இந்த சேவலுக்கு பேர் பண்ணி விட்டுட்டோம்னா குஞ்சுக்கு வந்து நம்மளுக்கு கூத்தாடியிலேயும் வந்து குஞ்சுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா 4 கிலோ சைஸில் இருக்குது. ஆஃப்டர்நூன் டைம் ஆச்சுன்னா கோழி எல்லாமே நம்ம அந்த செரிப்பழம் ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு விளாகில் வந்து கவர் பண்ணியிருப்போம். நிழல் தரும் மரங்கள் அப்படிங்கிற விளாகில் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்போம் நம்ம செடிகளெல்லாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மதியான நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பறன் மாதிரி அமைச்சிட்டா அந்த பறன் மேலே ஏறிக்கு வந்துக்கும். முக்காவாசி கோழி வந்து கீழே கோர்றதும் உட்காந்துக்கும். இது மாதிரி நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து மதிய நேரத்தில் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து செட்டில் ஆகிக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டக்கொண்ட வடை இருக்கிறது தெரியும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கட்டமுக்கு வடை, இங்கே கீழே வந்து இந்த கூத்தாடி சேவலுக்கு முன்னாடி வந்து ஒரு பட்டக்கொண்ட கன்னி வடை இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து குரூப் குரூப்பாக போயிட்டால் வந்து சேவல்களுக்குள்ளே வந்து சண்டை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு சேவல் கோழி அணையிறப்போ வந்து இன்னொரு சேவல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக வந்து கோழிகளுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே பிரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் பாட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ப்ரூடிங் பாக்ஸ், ப்ரூடிங் கேஜ். இப்போ வந்து ப்ரூடிங் முக்கால்வாசி வந்து நம்ம கோழியிலேயே குஞ்சு எடுத்து விட்டு ஃப்ரீ ரேஞ்சிலேயே வளர்த்துறதுனால இப்போ இந்த ப்ரூடிங் வந்து அதிகமாக யூஸ்ஃபுல் இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு ப்ரூடிங் பாக்ஸ்லேயும் இப்போ என்னென்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரூடிங் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த கட்டமுக்கு விடை இருக்குது. இந்த கட்டமுக்கு விடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிளிமூக்கு முட்டைகளை வந்து அடைக்க வச்சுருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா 15 டேஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் சண்டே அப்போது இது வந்து பொறிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா 8-9 முட்டைக்கு பக்கமாக வந்து இந்த கோழியில் இருக்குது. நம்ம கிளிமூக்கு முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணுறப்பவே வந்து
எக் விட்டோடனே தனியாக ப்ரீடிங் ரூம்லேருந்து கலெக்ட் பண்ணுறப்பவே கேன் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்குவோம். அடை வைக்கிறப்ப வந்து கிளிமுக்கு முட்டையில் வந்து தனியாக நம்ம வந்து அடை வச்சுக்குவோம். அதே மாதிரி இப்போ மேலே இருக்கிற கூண், அதாவது கூடையில் இருக்கிறது எல்லாமே வந்து அடைக்கோழி தான். ஒவ்வொரு கோழிலுக்கு பார்த்திங்கன்னா 12-12 முட்டைன்னு வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக் அதாவது 15 டேஸில் வந்து பொறிக்கக்கூடிய முட்டைகள் தான் வந்து இப்போ இதில் எல்லாமே அடையில் இருக்குது. இது பாட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் பொறிக்கக்கூடிய இது. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே பட்டாக்கொண்ட முட்டைகளாக வந்து நம்ம அடை வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 13 முட்டை பக்கமாக வந்து இதில் இருக்குது. பட்டாக்கொண்ட முட்டை எல்லாமே பிகேன்னு நம்ம எழுதி அது தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே கோழியில் வந்து அடை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து நம்மளுக்கு ஹேட்ச் ஆன சிக்ஸை வந்து இந்த கோழி தான் சூஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டமூக்கு, இதில் வந்து காகலூர் கலரில் இருக்கக்கூடிய கோழி. இந்த கோழி வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 நாள் பக்கமாகவே நம்மளை அடைப்படுத்திட்டு அடைய தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்த குஞ்சுகளை எடுத்துக்கிட்டோன்னே வந்து இந்த குஞ்சுகளை வந்து சேர்த்துக்குச்சு. இப்போ ஒரு 15 டேஸ் வந்து நம்ம ப்ரூடிங்கில் வச்சுருந்துட்டு அடுத்தது வந்து இந்த குஞ்சுகளை வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம எடுத்து வெளியிட்டுட்டோம்னா அந்த கோழியை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கும். பார்த்திங்கன்னா ஒரு 10 குஞ்சு பக்கமாக வந்து எடுத்துக்கிட்டுருக்கோம். நமக்கு வந்து குஞ்சுக்கு டே ஓல்டு சிக்ஸ் ஆர்டரும் இருக்குது. அதனால் வந்து என்ன எவ்வளோ செயலாகுதோ செயலானதுக்கப்புறம் மீதி இருக்கிற குஞ்சுகளை வந்து இந்த கோழியில் எடுத்து விட்டுடலான்னு இப்போ இந்த கோழிக்கு வந்து குஞ்சுகளோடு விட்டுருக்கோம். விற்பனை செஞ்சதுக்கப்புறம் வந்து எவ்வளோ குஞ்சு மிச்சம் இருக்கும் அந்த குஞ்சுகளை வந்து ஃபுல்லாகவே இந்த கோழிக்கே வந்து விட்டுடலான்ட்டு தான் இப்போ இந்த கோழி வந்து சூஸ் பண்ணி நாம் வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் கேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கூவத்தாடி பட்டா இருக்குது. இப்போ இது வெளியிட்டோம்னா எல்லாம் இந்த பொங்குகளை வந்து கொத்தி சாப்பிட்ருங்கிற காரணத்தினால வந்து இப்போ வந்து இதை ஒரு 15 டேஸாக வந்து நம்ம உள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எந்தளவுக்கு வந்து வால் குறுத்து வந்து வர ஆரம்பிச்சிருக்குதுன்னு. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதை வந்து நம்ம தனிமைப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா, அதாவது வாங்கிட்டு போகிறவங்களே வந்து 2 கோழி 3 பட்டான்னு வாங்கிட்டு போகிறப்ப அதுக்குள்ளே தனித்தனியாக போகிறதுனால வாங்கிட்டு போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபுல் ஃபினிஷிங் வந்து 15 மொத்தமாகவே ஒரு 35-40 நாளுக்குள்ளேயே ஃபினிஷிங் வந்து நல்லாவே வந்துடுது. இப்போ இந்த கூவத்தாடி பட்டாவும் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 15-20 டேஸாக வந்து இந்த ப்ரூடிங் கூண்டிலேயே வந்து வச்சுருக்கோம். இதனால் வந்து இதுக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து பொங்கு வந்து வந்திருக்குன்னு. அதே மாதிரி வாழ் வந்து ஃபுல் குருத்தில் வந்து வாழ் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து ஹேட்ச் ஆன சிக்ஸு. இதில் பார்த்திங்கன்னா 36 இருக்குது. இப்போ வந்து நம்ம 36 வந்து ஒரே கோழி வந்து ஹீட் கொடுக்க முடியாதனால வந்து நம்ம வந்து பல்பும் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக வந்து இப்போது ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கோழி தீவனம் தான் வந்து ப்ரீ ஸ்டார்டர் தான் வந்து குஞ்சுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். 15 டேஸ் வந்து இந்த கூண்டில் இருந்துச்சுன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ரக்கை நல்லா டெவலப் ஆகியும் காலு வந்து நல்லா ஊக்கமானதுக்கப்புறம் கோழியோடையே சேர்த்து நம்ம வந்து வெளியிட்டுட்டோம்னா காக்காய் கழுவிட்டு இருந்தும் ஈஸியாக தப்பிச்சுக்கும். அதுக்குள்ளே வந்து குஞ்சுகளை வந்து இப்போவே நல்லா லேர்ன் பண்ணிக்கும். இப்போ கால் நல்லா ஊக்கமானதுக்கப்புறமும் ரக்கை நல்லா ஃபுல்லாக வந்து டெவலப் ஆனதுக்கப்புறம் நம்ம வெளியிட்டோம்னா அப்போ கோழி வந்து சிக்னல் குடிச்சுன்னா போய் ஒழிஞ்சிக்கிற அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் அறிவாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இழப்புகள் வந்து நம்ம பெருவாரியாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள்கிட்ட கம்மியான சிக்ஸ் பொறிச்சாலும் ஒரு 10-15 டேஸ் வந்து கோழியை வந்து மூடி வச்சுருந்துட்டு குஞ்சுகளோடு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா குஞ்சுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இழப்பு இல்லாமல் அதிகப்படியான குஞ்சுகளை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து இது வழிவகுக்கும். முட்டை வரக்காக வந்து ப்ரொவிஷன் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு பழைய வந்து மஞ்சண்டா, அதாவது நெல் வைக்கிறதுக்கு வந்து முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. முதல்ல வந்து நம்ம காட்டிலே விளைஞ்ச நெல்லை வேக வச்சு அதுலேருந்து வர அரிசி தான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி மெத்தட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்கனால அது மஞ்சண்டான்னு சொல்லுவாங்க. நெல் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த அண்டா வந்து நம்மளது அடியில் வந்து ஓட்டை ஆயிடுச்சு, அதனால் வந்து இதுக்கு அதிகமாக யூஸ் இல்லை. இப்போ அதில் என்ன பண்ணியிருக்குன்னா வந்து வைக்கோல் வக்கிப்புள்னு சொல்லுவாங்களே நெல்லோட பிளான்ட் வந்து காஞ்சது தான் வந்து வக்கிப்புள்னு சொல்கிறது. இது வந்து நம்ம அரை பாக்ஸ்க்கு வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கிறனால வந்து நம்மளுக்கு முட்டை வந்து உடையாமல் வந்து கிடச்சிக்குது. இப்போ இந்த மாதிரி 4-5 கோழிக்கு வந்து ஒன்றா படுத்திருந்தாலும் இப்போ நெல் அந்த பில்லு வந்து போட்டிருக்கிறதுனால பஞ்சாட்டிருக்கிறதுனால முட்டை வந்து உடையாமல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் எக் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கோழி வந்து அடக்கோழியும் இருக்குது, ஒரு கோழி வந்து இப்போ முட்டையோருக்கும் வந்து படுத்திருக்கு. இந்த மாதிரி வந்து எக்கு விட்டது வந்து இந்த நல்லா வந்து ஒரு நெஸ்ட் மாதிரி இதிலே க்ரியேட் பண்ணிவிட்டு படுத்திருக்கும். இதில் வந்து முட்டை வச்சுட்டு போயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி எக் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 எக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ண முட்டை வந்து
ஃப்ரீசரில் சாரி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் கீழே காய்கறி கூட வைக்கிற ட்ரேயில் வந்து நீங்கள் வச்சிடலாம். இப்போ சண்டே சண்டே தான் வந்து நம்ம வந்து எக் வந்து இன்குபேட்டரில் லோட் பண்ணுவோம். இன்குபேட்டரில் லோட் பண்ணுறக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த முட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈவினிங் லோட் பண்ணுறீங்கன்னா மார்னிங்கே வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த மாதிரி வந்து காய் முட்டை ட்ரேயில் வந்து நம்ம எக்கு லைனாக அடிக்க வச்சுருந்ததை வந்து இப்போ வெளியே எடுத்து மார்னிங்கே எடுத்து வச்சிட்டோம். இனி வந்து 4 மணிக்கு மேலே வந்து இன்குபேட்டரில் வந்து லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து முடிஞ்ச வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சண்டே வந்து அடை வைக்கிறோம், சண்டே நைட் அடை வைக்கிறோம். ஸோ மோஸ்ட்டாக நம்மளுக்கு சாட்டர்டே நைட்டு சிக்ஸ் கேஷ் ஸ்டார்ட் ஆகி சண்டே நைட்டுக்குள்ள வந்து எல்லா சிக்ஸுமே வந்து பொறிச்சிடும். முக்கால்வாசி நம்ம இன்குபேட்டர் எப்படின்னா கருக்கூடிய முட்டை வந்து கிட்டத்தட்ட 80-90% முட்டை வந்து நம்மளது வந்து பொறிச்சிடுது. வால் புடுங்கி விட்டோம்னா வந்து நம்மளுக்கு கருக்கூடுற திறன் வந்து நம்மளதில் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா விசிறிவால் கோழிகள் வந்து கண்டிப்பாக ப்ரீடிங் ஆகிறப்போ வால் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து இணை சேராது. அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்மளுக்கு கருக்கூடாத முட்டைகள் வந்து அதிகமாக போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கரெக்டாக விசிறிவால் கோழிகள் வந்து அதிகமாக இருக்கிறப்போ வால் வந்து நீங்கள் புடுங்கி விட்டுறது வந்து இது. அதே மாதிரி வந்து பட்டாசுகள் அணையிறப்போ வந்து அடிக்கடி துரத்தி அணையிறங்காட்டி நம்மளுக்கு கருக்கூடுற தன்மை வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. அது வந்து கொஞ்சம் ஏஜ்டான சேவல் பார்த்திங்கன்னா கணக்காக ஒரு டைம் தான் அணையும், ஆனால் வந்து அதனோட ஸ்பெர்ம் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும். ஒரு தடவை அணைஞ்சாலுமே பார்த்திங்கன்னா கருக்கூடுற தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு பட்டாசுகள் வந்து நம்ம அதிகமாக வச்சுருந்தோம்னா அடக்கோடிகள் வந்து சீக்கிரம் அடைத்தெளியக்கூடிய இது இருக்குது. அது வந்து ஸோ ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் தான். இன்றைக்கி ரைஸில் வந்து நம்ம என்னென்ன கலக்கி போட்டிருக்கிறோம்னா கீழா நெல்லி குப்பமேனி அது போக வந்து தூதுவாளத்தலையும் வந்து நம்ம கலக்கி போட்டிருக்கிறோம். அதில் பூண்டு சீரகம் மிளகு அதில் வந்து பொடியை அரைச்சி மொத்தமாக கலக்கி வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இளங்குஞ்சிலிருந்து பெரிய கோழி எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கறதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமானதுனால நோய் வந்து வராமல் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த இந்த சைஸ் கோழி குஞ்சுகளே வந்து இந்த மாதிரி சாப்பாட்டை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சிட்டிங்கன்னா கோழி வந்து பறக்கிற வந்து கம்மி பண்ணும். இதே வந்து நீங்கள் ஒரு சாக்கில் வச்சுருந்தீங்கன்னா நேரம் எல்லா சாப்பாட்டையுமே வந்து களைச்சிருக்கும். இப்படி வச்சாலுமே வந்து பறைக்கும், ஆனால் வந்து தீன் வந்து ரொம்ப அதிகமாக சேதமாகாது. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட்டு 4-5 டேஸாக நம்மளுக்கு ரைஸ் வந்து கிடைக்கல. இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் நம்மளுக்கு ரைஸ் கிடச்சிச்சு. அதனால் வந்து ரொம்பவுமே எப்பவும் சாப்பிட்றத விட இன்றைக்கி வந்து ரொம்பவுமே கோழிகளை வந்து நம்ம செஞ்ச சாப்பாட்டு கலவை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது. இப்போ என்ன இது வந்து ரொம்பவுமே கசப்பாக இருக்கும். நம்ம சுத்தமாக கை கழுவாமல் நாம் சாப்பிட்டா கூட நம்மளுக்கே வந்து அந்த கசப்பு வந்து கையில் இருக்கிறது தெரியும். இருந்தாலும் வந்து இந்த கோழிக்கு வந்து விரும்பி சாப்பிட்றத வந்து நீங்களே பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபார்ம்ஸில் வந்து இப்போ தான் வந்து கலர்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ முன்னாடி பார்த்துருக்கிற வடையும் பொன்ற வடை தான், பின்னாடி பார்த்துருக்கிற வடையும் பொன்ற வடை தான். இது எல்லாமே கன்னி வடை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பூதி வடை. நம்ம சாம்ப பூதி சேவலுக்கு இறங்கின பூதி வடை. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ சைஸ் இருக்குது. முட்டுற டைமில் வந்து கண்டிப்பாக 3 கிலோ சைஸுக்கு மேலே போயிடும். அது ஒரு பூதி வடை. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பூதி வடை. நம்மகிட்ட இப்போ கலர்ஸ்லி பார்த்திங்கன்னா பொன்ற வடை, பூதி வடை, அதே மாதிரி வந்து சந்தன பூதி வடையும் வந்து நம்மகிட்ட வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து கேட்குறவங்க ஒரு நாள் குஞ்சிலே கேட்குறவங்க வந்து கருப்பு பழைய நிறத்தை விரும்புகிறவங்க வந்து கருப்பு குஞ்சாகவே கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அது வந்து புது வளர்ப்பாளர்கள் எல்லாமே வந்து கலர் குஞ்சுகளை வந்து விரும்பி கேட்குறாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி சாம்பல் பூதி, பொன்றம், அந்த மாதிரி சந்திரம் பூதி, நம்மகிட்ட வந்து கீரி கலர் மட்டும் இல்லை மற்ற கலர்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். டை பிளாக்கும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இந்த சாம்பல் பூதி சேவலுக்கான குஞ்சுக்கு தான் வந்து உங்களுக்கு முன்னாடி காமிச்ச சாம்பல் வடை. இந்த சேவலுக்கிற சைஸுக்கு வடை அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நல்லா ஹெவி சைஸ்லேயும் வந்து நம்மகிட்ட கிடச்சிட்ருக்கு.